இது வந்து ஒரு ஹெல்தி சிங்கிள் சர்விங் மக் கேக்னு சொல்லலாம் थैंक यू சோ மச் இது கூட நான் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி இருக்கேன் என்ன பிள்ளைங்க இல்ல எனக்கு அவ்ளோ பிடிக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் இது ஆல்மோஸ்ட் முடிக்க போற நேரத்துல தான் தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு மக் கேக் கிறிஸ்பியோட ஆரம்பிக்கிறேன் இது வந்து ஒரு ஹெல்தி சிங்கிள் சர்விங் மக் கேக்னு சொல்லலாம் இதுல மைதா கோதுமை ரெண்டுமே யூஸ் பண்ண போறது இல்ல சீக்கிரமா செஞ்சிடலாம் ஒரு மக் எடுத்துக்கோங்க நீங்க இந்த மக்ல நீங்க சர்வ் பண்ணனும் நினைக்கிறீங்களோ ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் மக் எடுத்துக்கோங்க 3 டேபிள்ஸ்பூன் ராகி பவுடர் போட்டுக்கோங்க இந்த ராகி பவுடர் வந்து நீங்க லேசா வறுத்துக்கணும் வறுத்துட்டு ஆட் பண்ணனும் 3 டேபிள்ஸ்பூன் கேன் சுகர் சேர்த்துக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் few drops ஒரு 2 drops of vanilla essence 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க நீங்க கோகனட் ஆயில் இல்லனாக்கா ghee கூட சேர்த்துக்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் பால் கொஞ்சமா salt சேர்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்க இன்னும் கொஞ்சம் फ्लेவருக்கு வேணும்னா குக்கிங் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாம் கலந்தாச்சு சூப்பரா இந்த கேக் வந்து நீங்க அவன்ல கூட வச்சு எடுக்கலாம் ஒரு 1 மினிட் மைக்ரோவேவ் பண்ணீங்கனாக்கா இந்த கேக் ரெடி ஆயிடும் நான் வந்து இன்னைக்கு ஸ்டீம் பண்ண போறேன் இந்த கேக்கை மேல ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டுக்கோங்க உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லனாக்கா ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க நீங்க இந்த மக்ல தான் பண்ணனும் அவசியம் இல்ல இந்த மாதிரி செராமிக் மக்ல தான் யூஸ் பண்ணி பண்ணனும் அவசியம் இல்ல ஏதாவது ஒரு கிண்ணம் ஒரு வெள்ளி கிண்ணம் சாரி ஒரு সিলவர் கிண்ணம் யூஸ் பண்ணி கூட நீங்க செய்யலாம் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அது உள்ள தான் நம்ம வந்து அந்த கேக் மக்க வைக்க போறோம் நான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு பிரான் கிரேவி பண்ணேன் பிரானோட சேர்த்து நான் புடலங்காவும் கொஞ்சம் பீர்க்கங்காவும் போட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரானோட பீர்க்கங்கா கிளஸ்டர் பீன்ஸ் அப்புறம் புடலங்கா அதெல்லாம் போட்டு பண்றது இதோட வெறும் ரைஸ் தான் ரைஸும் தயிர் அவ்வளவுதான் சிம்பிள் லஞ்ச் இன்னைக்கு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சாச்சு நம்ம கேக் மக உள்ள வச்சிட்டு மேல க்ளோஸ் பண்ணிடலாம் தண்ணி கொதி வந்த பிறகு நீங்க வைக்கணும் ஒரு 15 நிமிஷம்ல இந்த கேக் வந்து ரெடி ஆயிடும் அதுக்கு அப்புறம் காக்கிறேன் 15 minutes ஆயிடுச்சு நான் ஓபன் பண்றேன் ஹாய் फ्रेंड्स பாருங்க ஒரு தடவை உள்ள விட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன் க்ளீனா வந்திருக்கு பாருங்க டூத் பிக் ஓகே நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து வெளில வச்சிரலாம் ஹலோ வெச்சிட்ட பிறகு நல்லா கூல் டவுன் ஆட்டோ அப்புறமா சர்வ் பண்ணுங்க ஹலோ எனக்கு வந்து இதெல்லாம் இருக்கு மோனியோ இதான் இது கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க யார் கொடுத்தா நீனா பர்த்டே வரும்போது சுபாண்டி கொடுத்தாங்க थैंक यू சொல்றியா சுபாண்டிக்கு थैंक यू சுப் थैंक यू சுபாண்டி சோ எக்லெஸ் ராகி மக் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு நம்ம சூப்பரா ஒரு மக் கேக் பண்ணியாச்சு அவன் தேவையில்லை எக் தேவையில்லை மாவு தேவையில்லை நீங்க ராகிக்கு பதிலா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை சாப்பிறீங்கனாக்கா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க பால் ஆட் பண்ணாதீங்க பேக்கிங் சோடா இல்ல கிடைக்கல அப்படி நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சமா லெமனும் உப்பும் சேர்த்து கலந்துட்டீங்கனாக்கா பேக்கிங் சோடா சப்ஸ்டிட்யூட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஹலோ फ्रेंड्स இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு காலைல அதுக்கு அப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நான் கொஞ்சம் எடிட் பண்ணுவேன் ராவா இருக்கிற வீடியோவை நான் ஃபுல்லாக எடுத்து போட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணுவேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து லோகோ கொஞ்சம் டைட்டில்ஸ் அப்புறமா மியூசிக்லாம் ஆட் பண்ணுவாங்க இது ஆல்மோஸ்ட் முடிக்க போகிற நேரம் தான் தெரிஞ்சிச்சு ஸ்டார்டிங்கில் நான் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே எடுத்திருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக இதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இந்த வீடியோ இன்ஷாலா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போட்டுருவேன் ஆக்சுவலி அப்போவே போட்டிருக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப தலைவலியாக இருந்துச்சுக்கொண்டேன் தூங்கிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்
நல்லா ஷேக் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள நிறைய பல்ப் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இங்கே சூப்பராக லஞ்ச் செஞ்சு காமிக்கப்படுறேன். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட். ஸோ ரிதாக்கும் ஃபரஸ்க்கும் மயில போட்டுடலாம். நான் இந்த க்யூட் லிட்டில் கப் இவங்க ரெண்டு பேருக்காக வாங்கினேன். ஒன்று ஃபரஸ்க்கு ஸ்பைடர்மேன் போட்டது, இன்னொன்று மினியன்ஸ் ரிதாக் போட்டது. சின்னதாக க்யூட்டாக இருக்குது. ரொம்ப நாளாகவே அந்த கப் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி, ஒரு சேஞ்சுக்காக வாங்கினேன். அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. அவங்க ரெண்டு பேருக்கும் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கப்பு, குட்டி அழகாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வாங்கினேன். என் பேர் என்ன? நைஃப் ஷார்ப்னர். என்கிட்ட வந்து இந்த ஸ்டோன் நைஃப் ஷார்ப்னர் இருக்குது, நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ இதில் அவ்வளோ நல்லா ஷார்ப் ஆகலை நைஃபு. ஸோ ஆன்லைனில் இதை ரிவ்யூஸ் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்கறதுக்கே இது செம்ம கிளாஸியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி மேலே இருக்க பாட்டு இருக்குல்ல, இது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு, ஸ்டீல்லையும் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஸ்டீல் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மொக்கையாயிடுச்சு. இந்த கத்திலாம் இதெல்லாம் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவேன் பாருங்கள், செம்ம மொக்கையாயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஷார்பன் பண்ணிட்டேன், கட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சும்மா கட் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஷார்ப் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா ஷார்பன் ஆகுது. கை வச்சாலே தெரியுது நல்லா ஷார்பன் ஆயிருக்கு. யூஸ்வலாக காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக துணி போட்டுடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து போட மறந்துட்டேன். அண்ட் மூலவர் கொஞ்சம் கம்மியாக தான் துணி இருந்துச்சு. சரி, எல்லாம் குளித்து முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக போட்டுக்கலான்னு மதியம் தூங்கிறதுக்கு முன்னாடி போட்டேன். இப்போ அது காய போடணும். இது நெக்ஸ்ட்டு வேலை வந்து இந்த கடலை மாவு வந்து இந்த டப்பாவில் ஃபில் பண்ணி வைக்கணும். நான் ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் கடலை மாவு. இது ஃபுல்லாக இருந்தது, இந்த டப்பா காலியாக போயிடுச்சு. இப்போ ரீஃபில் பண்ணுறக்காக எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக அது ரிதாக்காக தான் வாங்கினேன். ஆனால் அவளுக்கு என்னமோ இதை போட்டு தேய்ச்சி குளித்தாலே ஒரு மாதிரி அரிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ அதனால் ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அவளுக்கு செட் ஆகலை. ஸோ நான் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ரீஃபில் பண்ணி வைக்கணும். ஃபுல்லாக ரீஃபில் பண்ணிட்டேன். அது பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒன்று போட்டுட்டு தண்ணி படாமல் இருக்கணும், அதுதான் மெயின் இருக்கு. இப்போ டின்னர் டைம் ஆயிடுச்சு. டின்னருக்கு வந்து ஆப்பும் தேங்காய்பால். ஸோ தேங்காய்பால் வந்து ரெடியாக இருக்குது. ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணலான் இருக்கேன். அதனால் இன்றைக்கி ப்ரெட்டுக்காக மாவில் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ப்ரெட்டு பண்ணி வச்சிட்டோன்னாக்கா அதை வச்சு நாளைக்கு சாண்ட்விச் பண்ணலான்னு. இதில் வந்து நான் மைதா மாவும் கோதுமை மாவும் கலந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ரெட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், பாருங்கள். ஹாஃப் த ப்ரெட்டு வந்து உங்களுக்கு அவனில் வச்சு காமிக்கிறேன். இன்னும் சின்ன ப்ரெட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்டவ் டாப்பில் வச்சு காமிக்கிறேன். அதுக்காண்டி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை. பட் நான் ஃபுல் டீட்டெயில்டாக நான் காமிக்கல, ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டதுனால ஃபுல்லாக காமிக்கல. ஸோ மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். ஈஸ்ட் தண்ணியை போட்டு
நல்லா mix பண்ணிட்டேன் இது நல்லா mix பண்ணி நான் டோவா பிசைஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன செய்யணும்னு காமிக்கிறேன் சுட சுட ஆப்பம் ரெடி ஆயிட்டிருக்கு நான் இப்போதான் ஊத்துனேன் இங்க பாருங்க எவ்வளவு தின்னா சூப்பரா வந்திருக்கு பாருங்க பரஸ்கூர் இதாக்கும் ஆப்பம் தேங்காய் பால் பிடிக்காது என்ன பிள்ளைங்க இல்லை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஆப்பம் தேங்காய் பால்னா எங்கள் வீட்டில் கொண்டாட்டமாக இருக்கும் என்னமோ தெரியல என் பிள்ளைங்க சாப்பிடல ஸோ அவங்களுக்கு சட்னி ஆல்ரெடி இருந்தது ஸோ அவங்களுக்கு ஆப்பம் சட்னி இதாக்காக கொஞ்சம் சின்னதாக சாப்பிட்டேன் ரெட்டு மாவு வந்து பிசைஞ்சு உப்புறதுக்காக வச்சுருக்கேன் அவனுக்குள்ள வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே ஒரு 3 days நல்லா மழை கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது ஸோ கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு டின்னருக்கு அப்புறமா சிங்க்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக நீட்டாக இருக்கு மாவு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இதுக்கு ஒரு குத்து குத்திடலாம் நல்லா சாஃப்டாக இருக்க மாவு இது வந்து ஒரு கால் போர்ஷனாக வந்து எடுத்துகிட்டு போகிறேன் பேன்லாம் எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் கம்ப்ளீட்டாக தொடச்சிடலாம் இப்போ இந்த சின்ன பேனை தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டவ் மேலே வச்சு காமிக்க போகிறேன் இப்போ இது சின்ன பேனுக்கு அளவு சைஸு நம்ம பார்த்துட்டு இது அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம் ஸோ நான் ரெண்டு பேனில் வச்சுட்டேன் குட்டி ஒன்று பெருசு ஒன்று நான் கம்மியாக மாவு எடுத்துருந்ததுனால எனக்கு சின்ன சின்னதாக வந்திருக்கு பட் ஓகே பரவாயில்ல இது கவர் பண்ணி அகெயின் ஒரு 30 to 45 minutes வந்து இது மறுபடியும் உப்புற வரைக்கும் நம்ம வச்சிடலாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ ஒரு கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணி இந்த சின்ன கேக் பேனை உள்ளே வச்சுட்டேன் ப்ரெட் லோஃப் பேனை ஸோ இது வந்து ஸ்டவ் டாப்பில் இருக்கட்டும் அந்த பெருசு வந்து அவனுக்குள்ளே போகும் இது எப்படி இது வந்து சின்ன பேன் தான் இல்லையா ஸோ ஒரு 30 minutes ஆகும்னு நினைக்கிறேன் இது அவுட்புட் வந்த பிறகு எவ்வளோ மினிட்ஸுன்றதை நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன் நான் இதை காமிக்க மறந்துட்டேன் மேலே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ இடம் இருந்துச்சு நம்ம வைக்கும் போது இப்போ ஃபுல்லாக உப்பி வந்ததே ஃபுல்லாக நிறைச்சிருக்கு இதை வந்து அவனில் வச்சிடலாம் ஸோ இன்னொரு பேனை வந்து நம்ம அவனில் வச்சாச்சு இது முடிஞ்சோடனே காமிக்கிறேன் ப்ரெட்டு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இங்கே வச்ச ப்ரெட்டு எனக்கு எக்ஸாக்டாக 50 minutes ஆச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் க்ளீனாக வந்திருக்கு ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறணும் நான் சொன்ன மாதிரி ப்ரெட்டு வந்து குட்டியாக தான் வந்திருக்கு ஏன்னா மாவு நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக இதை ஆறணும் ப்ரெட்டு வந்து பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இனிமேல் தட்டி பாருங்கள் ஒரு ஹாலோ சவுண்டு வரும் அப்போனா ப்ரெட்டு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஹாட்டாக இருக்குது நான் ஒரு பீஸ் சும்மா கட் பண்ணி காமிக்கிறேன் சும்மா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி
சாஃப்டாக இருக்கும். க்ரஸ்டோடு செம்மையாக இருக்கு. ஆன பிறகு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் சைஸ் வரும். பிரெட்டு நல்லா ஆறிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் இது வந்து அவனில் செஞ்சது. இது நம்ம ஸ்டவ் டாப்பில் வச்சது. உங்களுக்கு வந்து ரெண்டு இதுவாகவும் செஞ்சு காமிக்கணுன்றதுனால தான் நான் கம்மி கம்மியாக மாவு போட்டு செஞ்சதுனால பிரெட்டு ஸ்லைஸ் மாதிரி வரல, ஒரு சப்வே பிரெட் மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இப்படி சப்வே மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். சப்வே பண்ண மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், ஏன்னா வீட் ஃப்ளவர் அதிகமாக போட்டிருக்கனால. பட் டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, க்ளீன் ஸ்லைஸாக வந்திருக்கு. நீங்கள் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் வந்து கண்ணாபிரான்னு வந்துடும். நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஸ்டவ் டாப்பில் பண்ணது. இப்போ நம்ம அவனில் பண்ணதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கையில் அவனில் வச்சதும் ஒரு கையில் ஸ்டவ்வில் வச்சதும் காமிக்கிறேன். உங்களுக்கு வித்தியாசமே தெரியல பாருங்கள். ஸ்டவ்வில் கூட நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணலாம். அதே மாதிரி தான் இருக்குது. டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ பிரெட் எல்லாமே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். பிரெட்டு உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு குவிக்கான ஸ்டஃபிங் பார்த்துடலாம். ஒரு போலில் நான் மயோனைஸ் போட்டுக்கிறேன். சிம்பிள் வெஜ் மயோ சாண்ட்விச் தான். அப்புறம் மஸ்டர்ட் சாஸ் போடுறேன். உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ் இதனால போட்டுக்கலாம். மஸ்டர்ட் சாஸ் வந்து ரொம்ப பஞ்சண்ட்டாக இருக்கும், அதில் கம்மியாக போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வந்து பாயில் பண்ண சிக்கன் பெப்பர் சால்ட் மட்டும் போட்டு பாயில் பண்ண சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன், ஃபிஷ், டியூனா ஃபிஷ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் போடுறேன். கேபேஜ், கேரட், கேப்சிகம் கொஞ்சம். ஒரு சிம்பிளான வெஜ் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி சிக்கன், டியூனா ஃபிஷ், பன்னீர் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது டோஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். வேணும்னா நம்ம பட்டர் போட்டு மேலே மறுபடியும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பிரெட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டஃப் டாப்லேயுமே ரொம்ப நல்லா வரும். எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு நார்மல் கடாய் மேலே ஒரு மூடி மட்டும் இருந்தாலே போதும். நம்ம சூப்பராக பிரெட் வந்து வீட்லேயே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா வரலன்னா விட்டுறாதீங்க. கீப் ஆன் ட்ரைங், கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.